இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, பாலாவை பிராங்க் பண்ண போறோம். நான் வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஐட்டம் ரெடி பண்ணி அதை வந்து ரிவ்யூ பண்ண சொல்லி நான் கொடுக்க போறேன். பட் அது என்ன ஐட்டம் நீங்களே பார்த்தீங்கன்னா அது என்ன மாதிரி பிராங்க்னு உங்களுக்கு தெரியும். நான் வெளியில இருக்க சொன்ன கொஞ்சம் எடுத்துன்னு வந்திருக்கேன். இதுதான் நம்மளோட பேஸ், ஒரு மாக்டெயில் அப்படி சொல்லிட்டு ஒரு டிஷ் ட்ரை பண்ணுறேன். அதை வந்து நீ டேஸ்ட் பண்ணி ரிவ்யூ சொல்லு அப்படி சொல்லிட்டு அவன்கிட்ட சொல்ல போகிறேன். இப்போது இந்த எனக்கு பயமாக இருக்கும் வந்துடுவான். ஓகே, நம்ம வெளில போய் ஸ்னோ எடுத்துகிட்டு வந்திருக்கோம். நான் இதில் என்ன பண்ண போகிறேன்னா, இதில் நம்ம எல்லோ சேர்த்து போட்டோன்னா ஸ்மெல் வரும், அப்போ வந்து கண்டுபிடிச்சிருவோம். என்ன ஒரு புத்திசாலித்தனம். ஓகே, சிறிதளவு குபை. நான் உடம்புக்கு ரொம்ப நல்ல விஷயம், தொண்டைக்கு ரொம்ப நல்ல விஷயம். ஸோ நான் வந்து ஹெல்த்தியான ஒரு ஐட்டம் தான் பண்ணுறேன். ஓகே, ஐ திங்க் போதும் என்று நினைக்கிறேன். என்ன போடுறது, கீழே இருக்கிறது எடுத்து போட்டுக்கலாம், நம்மளா குடிக்க போகிறோம். க்ரீன் சில்லிஸ், இதை நம்ம வேணால் ஃபில்டர் பண்ணிடலாம், ஏன்னா அவனுக்கு என்னன்னு தெரிஞ்சிடும் அப்புறமா. வேகப்பட்டா தெரியுதா? இது வந்து கிரான்பெரி ஜூஸ். நல்ல விஷயம்தான் அப்படி நீங்கள் நினைக்கலாம், ஏன்னா அவனுக்கு கிரான்பெரி ஜூஸ் சுத்தமாக பிடிக்காது, அதனால தான் ஜூஸ் அப்படியே இருக்குது குடிக்காமையே. கொஞ்சம் ஜூஸ்ன்னு நம்பணும் இல்லை, அப்புறம் நம்மளை கண்டுபிடிச்சிட்டானா. அழகாக இருக்குது பாருங்கள், சட்டத்து மாதிரி இருக்குது. வேறு என்ன போடுறது, இந்த சமயம் பார்த்து எனக்கு எதுவுமே. சூப்பராக ஐட்டமே இதுவும். ஆனால் அவனுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், இருந்தாலும் அவனுக்கு பிடிச்ச ஐட்டம் தரணும் இல்லையா, மைனிஸ். என்ன நிலைமையில் வரப்போகுதுன்னு தெரில. திஸ் இஸ் பீனட் பட்டர். இது இந்த ஃப்ளேவர் கொஞ்சம் டாமினேட் பண்ணும், அதனால் வந்து போட்ட மற்ற ஐட்டம் வந்து அவ்வளோவா தெரியாது. அதனால் வேற என்ன போடுறது, கருவேப்பில் இருக்கு போட்டுருவோம். நீ ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க, ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. குடிக்க மாட்டோம் வாசனையை பார்த்து. கர்ம கர்ம, ஐ திங்க் இது வரைக்கும் போதும். ஏதாவது பவுடி போடலாம், எஸ் பெருங்காயம் போடலாம். ஐயோ, என் மைண்ட் ஏன் இவ்வளோ கொடூரமா போகுது. சாட் மசாலா போடலாமா? பிளண்டா இருக்கணும், டேஸ்ட் கண்டுபிடிக்காத. எனக்கு என்ன போடுறது தெரியலையே. கீழே கிடக்கிற மிளகா அப்படியா இல்ல, கண்டுபிடிச்சிட கூடாது. ஏதாவது ஃப்ரூட்ஸ் போடலாமா? ஒரு நல்ல விஷயம் ஃபர்ஸ்ட் போட்டுடலாம். நல்ல விஷயம் என்னன்னா, இது பேர் என்ன, பைனாப்பிள், அது ஒன்று போகும். நல்ல விஷயம் கொஞ்சம் போகும். நான் ஒரு ஐட்டம் எடுத்துட்டு வந்திருக்கேன். எனக்கு என்ன நினச்சா வந்து ரொம்ப கொடூரமான ஒரு ஆளுன்னு தோணுது. இருந்தாலும் நம்ம செய்கிறது ஒன்று, தோசை மாவு. தோசை மாவு கொஞ்சம், ஐ திங்க் வெனிலா எசன்ஸ் இருக்கு, அது போட்டுடலாம். நான் மனசை மாற்றிட்டேன், வெனிலா எசன்ஸ் வேண்டாம். நம்ம வந்து இது வந்து இந்த ரோஸ் சிரப். ஐயோ, வரத்துக்குள்ள நான் இதை ரெடி பண்ணிடுவேன். ஐயோ, வளர் போனக்கே. சரி, இதை கைவிட்டுடலாம், இது ஒர்க் அவுட் ஆகலை. நம்ம வெனிலாக்கே போயிடலாம். இது ஒரு மாதிரி நல்லா இருக்கும். லெட்ஸ் கொஞ்சம் சக்கரை போடலாம். கோலத்தை கொஞ்சம் பழங்கள், எல்லாம் உள்ளே இருக்கிறது. ஆக்சுவலி ஸ்னோ போட்டதே தெரியல, அதில் கரைஞ்சிருச்சு. இப்போ இதை நம்ம வந்து பிளெண்ட் பண்ணிடலாம். இட் லுக் ஸோ யம்மி, அவ்வளோ கேவலமாலாம் இல்லை பார்க்குறதுக்கு. பாருங்கள், நான் இவ்வளோ ஒரு கொடூரமான வேலை செய்யலை நான் நினச்சி பார்க்கல. எழுத்தணும்னு கேவலமாக இருக்குது. இட்ஸ் அ வெரி குட் கன்க்ளூஷன். எனக்கு அவன் நினச்சா ரொம்ப கவலையாக இருக்குது. அதுக்குள்ளே இந்த ரோஸ் கொஞ்சம் என்ன சொல்கிறது, இதுவாகிடுச்சுன்னா கருப்பு பயம் இருக்கு.
பெருசாக ஸ்மெல் வர மாட்டிருக்கு. குடிச்சு போதா ஏன் எப்படி இருக்குமோ தெரியல. பச்சை மிளகாய் சொல்லாம் வருது இப்போ. இந்த தடையத்தை சுத்தமாக வச்சிடணும். இல்லை பச்சை மிளகாய் எதுவும் தெரிஞ்சது கண்டுபிடிச்சிடும். அவன் என்னை நம்பி குடிப்பான்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா இது வரைக்கும் நான் அவனுக்கு இந்த மாதிரி எதுவுமே பண்ணி கொடுத்ததில்லை. இதே கொஞ்சம் தண்ணி ஊற்றணுமா? ஏன்னா நம்மளுக்கு எதுவுமே வரல, ஸ்மெல் ஃபுல்லாக இருந்ததுனால. ஆமாம், நம்ம ரொம்ப கொடுக்குற மனசாக இருக்கக்கூடாது. கொஞ்சம் தண்ணி ஊற்றி டைல்யூட் பண்ணி கொடுங்க. ஓகே, ஃபில்டர் பண்ணது எல்லாம் வந்துருச்சு. நீங்கள் யாருன்னா பழி வாங்கன்னு நினச்சிங்கன்னா இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்க. கல்லஞ்சக்காரன், ஏதோ பிளாஸ்டிக் ஸ்மெல் வருது உள்ளேருந்து. இது போட்டால் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும்னு பார்க்குறேன். ஏன்னா இந்த கலர் பார்த்தீங்கன்னா பயமாக இருக்கு, அதனால் வந்து குடிக்க மாட்டோம். அவனே வந்துடுவான் வரைக்கும் இது வரமாட்டேங்குது. இதில் என்ன ஒரு விஷயம்னா, இது பாலில் போட்டு குடிக்க ஒரு ஐட்டம். நம்ம பாலில் இது கொஞ்சம் போட்டால் கூட நல்ல கலர் வரும். அந்த ஒரு நம்பிக்கையில் இதை நான் போடுறேன். அந்த அமௌண்ட் போதும். அதே பீனட் பட்டர் ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணுவோம். ஐயோ, கலர் வரமாட்டேங்குது. நான் அவ்வளோ பயங்கரமான ஒரு ஐட்டம் ரெடி பண்ணியிருக்கேன். எனக்கு தெரியல, இது இதுக்கு முன்னாடி யாருன்னாச்சும் இந்த மாதிரி சும்மாவும் எடுத்து அதில் ட்ரை பண்ணியிருப்பாங்களான்னு. எனக்கு ரொம்ப நாள் ஆசை. நான் பிடிக்கணும்னு இல்லை, யாருன்னா இந்த மாதிரி பண்ணி விடுவோம்னு. வேற ஏதாவது ப்ராங்க் பண்ணுமா எனக்கு சொல்லுங்க, நான் பண்ணுறேன். இப்போ நான் என்ன சொல்லி இதை பண்ண போகிறேன்னா, 2 hours later நான் வந்து ஒரு ரெசிபி பண்ணியிருக்கேன் யூடியூபில் பார்த்து. இப்போ என்ன என்றால், உனக்காக நான் அது ஒரு ரொமான்டிக்கான ஒரு ஐட்டம் அது நான் பண்ணிடுறேன். பூரியா? பூரி இல்லடா, தீனி பண்டாரம். ஆமா, போய் உட்காரு உட்காரு சிட். ஓகேயா? இது நான் வந்துட்டு யூடியூப் பார்த்து ஒரு ரெசிபி ட்ரை பண்ணியிருக்கேன். சரி, அது வந்து அது பேர் வந்து அது வந்து வேலண்டைன் ஸ்பெஷல். ஆமாம், ஜில்ஜில் மல்மல் அந்த மாதிரி ஒரு ஐட்டம் நான் செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன். ஸோ இப்போ நான் அதுங்கிட்ட தரேன். நீ வந்து ஃபஸ்ட்டு அது எப்படி டேஸ்ட் இருக்கு சொல்லு. ஓகேயா? அதுக்கப்புறம் நீ அதில் என்ன இன்க்ரீடியன்ஸ் இருக்கு கெஸ் பண்ணணும். சரியா? But you picked the wrong time. ஏன்? நான் காலையில் சாப்பிட்ல, டைம் இஸ் 4:30. எது கொடுத்தாலும் நல்லா இருக்கு. பட் தெரிஞ்சிடும்ல. இது இது எப்படி இருக்கு பாக்க, எப்படி இருக்கு பாக்க? நல்லா இருக்கு. டேஸ்ட் இட். என்னவோ தித்திப்பு இருக்கு. போது போதும், இப்ப சொல்லு அதுல என்ன இருக்கு சொல்லு. குடிச்ச வரைக்கும் போதும். தீனி பண்டாரம் இருக்கு ஃபுல்லா. போதும் போதும்டா. எனக்கு சரி, குடிச்சது போதும்.
ரிவ்யூ சொல்ல ஃபுட் ரிவ்யூனா சாப்பிட்டே இருப்பாங்களா? காரம் தித்திப்பு இருக்கு அவ்வளவுதான், நல்லா இருக்கு. சரி எனக்கு நீ இன்னைக்கு நீ என்ன சொல்வே, இது நான் உங்களுக்கு செஞ்சு கொடுத்ததுக்கு 10 out of 10. அப்படியா, நல்லா இருக்கா? நிஜமாவே ரொம்ப நல்லா இருக்கு. ஏதோ இது சம் இஃப் இட் குவாலிஃபைஸ் ஆஸ் எ ஹெல்த் ட்ரிங்க் அப்படினா 10 out of 10. ரொமான்டிக் ட்ரிங்க்லாம் இல்ல, தொண்டை ஏறி எப்படி ரொமான்டிக்கா இருக்கு. நல்ல தித்திப்பு பட் ஹெல்தியா இருக்குல, அதா ரொமான்டிக். என்னது வேற எதுவும் இல்ல. என்னது ரசமா? இல்ல 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 இல்ல, குடிச்சிட்டியா? ரிவ்யூ சொல்லிட்டியா? சரி, எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு, எனக்கு நீ 10 மார்க் கொடுத்துருக்க இதுக்குன்னு. அதுக்கு வந்து நான் இப்போ என்ன சொல்றது, என் வைஃப் உன் மனசு புண்பட கூடாது அப்படி ஏதோ செஞ்சு. அப்ப அது நல்லா இல்லையா? நீ குடி. நீ 10 கோடி ரூபாய் கொடுத்தா கூட நான் அதை குடிக்குமா? என்ன இது பேபி பயங்கர மாதிரி ரியாக்டிங், நானா தானா? சரி என்னது சண்டை போட்டுருப்பேன். இது என்னன்னு இப்போ உனக்கு தெரிஞ்சாகணுமா? ஃபர்ஸ்ட் வந்து இதான் ஃபர்ஸ்ட் அந்த ஐட்டம். டேய் அனில் தான் நடந்துருக்குண்டா? இல்ல இல்ல, சுத்தமா இடத்துல தான் நடந்துருக்கேன் பாரு. பேபி அங்கெல்லாம் தான் அனில் நடந்திருக்கு. நான் அங்கெல்லாம் அனில் நடக்கல, சுத்தமா தான் நான் சுத்தமான இடத்துல தான் எடுத்தேன். பேபி இது பண்ணலாம், ஸ்னோ பண்ணலாம், நான் எப்படின்னு கத்துறேன். அப்புறமா எனக்கு நீ போட்டதுலாம் கூட எதுவுமே கிடையாது. ஸ்னோ தவிர ஸ்னோ எங்க இருந்து எடுக்கணும்னு தெரியுமா? அது கூட நீ எடுத்து, நீ எடுத்த இடம் தான் தப்பு. தரைக்கு கொஞ்சம் மேலதானே இருக்குது அந்த ஸ்னோ. அது வந்து இங்க நிறைய நடமாட்டேன், நான் நடக்கிறேன். அந்த அணில், முயல், ரகுனு, பத்தாததுக்கு அந்த நாத்து முடிச்ச அந்த ஸ்கங்கு எல்லாம் வரும் இந்த இந்த பேக் யார்ட்ல. எனக்கு ரேபிஸ் வந்ததுன்னா உனக்கு தொத்தி விட்டுருவோம். ஆமா, அதெல்லாம் அதெல்லாம் சாப்பிடுறது சாப்பிட்டேன் என்ன ஆகும். கொஞ்சம் உன் கையால விஷம் கொடுத்தா கூட நான் குடிப்பேன்றது கத்தாச்சு மக்களை பாத்துக்கிட்டேன். ஆனா எனக்கு 10 மணிக்கு கொடுத்தான் அவன், ஒரு குறை கூட சொல்ல இப்படிதான் நான் சமைக்கிறதே சாப்பிடுறான். சமைக்கிறது நீனு உனக்கு பிராங்க் பண்ண தெரியல. அது எப்படி பண்ணிருக்கணும் அப்படின்னா, நான் உள்ள வந்தோடனே பேபி என்ன பேபி சாப்பிடலையா இப்படி நேச்சுரலா இருக்கணும். என்ன பேபி சாப்பிடல, வாழ சாப்பிடு. ஏ அதுக்கு முன்னாடி நான் உனக்காக ஒரு ஜூஸ் பண்ணி வச்சிருக்கேன், ஸ்டார்டர் மாதிரி குடிச்சிருந்தா அப்படின்னு சொல்லி அப்படி நேச்சுரலா அப்படி இருக்கும். எனக்கு குடிச்சோடனே நான் என்ன பண்ணிப்பேன், ஏய் ஜூஸா? ஏய் நான் ஃபுல்லா குடிக்க விட மாட்டேன். என் மனசு உடுத்த ஆரம்பிச்சிருச்சு அவன் கையில கொடுத்த பாவம் அந்த குழந்தை நம்பி குடிக்கிறது. அதனால நான் நிறுத்துறா நிறுத்துறா சொன்னேன். இல்ல அதான் என்ன பண்ணி, இது என்ன ஒண்ணு எல்லாமே எடிபிள்ஸ் தானே, லைக் இந்த மிக்சர் தான் சரியில்லை. அரிசி மாவும் பீனட் பட்டரு முட்டை மிக்சி அந்த மிக்சி எல்லாமே சாப்பிடறது தானே, அது வேறையா flavor. Yeah, flavor. And so, அது மிக்சர் தான் சரி இல்லை, ஆனால் எல்லாமே எடுப்பிச்சானே ஒன்றா இருக்காது. மிஞ்சி படம் வயிற்றுக்களை இருக்கும், எனக்கும் கொஞ்சம் நல்லதாக இருந்திருக்கும். சரி வயிறு க்ளீன் ஆயிடுச்சு அப்படின்ட்டு பரவாயில்ல. ஆனால் ஆனால் அதான் நீ வந்தோட நான் ஒரு கல்ப் அடிச்சிருப்பேன், குடிச்சிருப்பேன் கல்ப், ஒரு கல்ப் அடிச்சோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம்.
எதிர்பார்க்கவில்லை. நான் ஒரு வாரமாக வச்சுருந்த அந்த ப்ராங்க் பண்ணணும்னு ஸ்னோ வெயிட் பண்ணி பார்த்து கரெக்டாக நான் டைமில் இவன் இல்லாத டைமில் ஆஃபீஸ் பண்ணி செஞ்சு விட்டேன். நீங்களே பார்த்துருப்பீங்க செய்யும் போது நான் எவ்வளோ பயந்துருந்தேன். அந்த மாதிரி பயந்து பயந்து நான் செய்வேன். சக்ஸஸ்ஃபுல்லாக ரெண்டாவது ப்ராங்க் நான் பண்ணிட்டேன். நான் தான் லீடர். இந்த மாதிரி ஜூஸ் உங்களுக்கு ரெசிபி வேணும்னா இல்லை வீடியோ தான் இருக்கு. இந்த மாதிரி வேற ஏதாவது பயங்கரமான ரெசிபி வேணும்னா மறக்காம